friends, welcome to Shobha Samyal. இன்னைக்கு நம்ம ஒரு மீன் ஃப்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நினைக்கிறேன் இவ்வளோ மீன் ஃப்ரைல என்ன பெரிய ஒரு அதிசயம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க இல்லைங்களா? நினைக்காதீங்க. நார்மல் மசாலா போட மாட்டேன், இதோட வந்து வித்தியாசமாக ஒரு மசாலா போடுறேன். நீ அதுக்கு அவங்களுக்கு காட்டலான்ட்டு நான் வீடியோ பண்ணிட்டுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபார்ம்லேட் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட் ஃபார்ம்லேட் எடுத்திருக்கேன் நான். பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல் ஃபுல் மீனே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். பாருங்கள் இதுக்கு நம்ம என்ன போடணுனாக்கா, ஒரு 2 ஸ்டிக்கு கறியாப்புளை மிக்சியில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 ஸ்டிக்கு கறியாப்புளை, பின்ன ஒரு 7-8 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் தான் மஸ்டர்ட் ஷூட் நீங்கள் போடணும். பின்ன இதுக்கு பாருங்கள் உங்களுக்கு ஒரு 4 இன்ச்சி நான் நார்மல் காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு 3-4 இந்த காஷ்மீரி மிளகாவும் நான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான். பின்ன 1 டீஸ்பூனு பூண்டு பேஸ்ட் போட்டுருங்க. பூண்டு தான் நீங்கள் பூண்டே போடலாம், ஒரு 4 பல். நான் பேஸ்ட் போட்டுட்டுக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் இஞ்சி நான் பேஸ்ட் இருக்கு, நான் பேஸ்ட் போட்டுட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான். இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மலாகவே நீங்கள் இஞ்சி பூண்டு போடலாம். அப்புறமா 1 டீஸ்பூனு மஞ்சாத்தூள், அப்புறமா இதுக்கு ஒரு காரத்துக்கு எவ்வளோ வேணும் காரம் பாருங்கள். நான் வந்து நான் ஆல்ரெடி நான் வந்து காஞ்ச மிளகாவும் போட்டிருக்கேன் இல்லைங்களா. ஸோ நான் கொஞ்சம் 1 டீஸ்பூனு மிளகு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல மிளகு. இதுக்கு 1 டீஸ்பூனு ஜீரகம் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எவ்வளோ மீன் எடுத்துருக்கீங்க அவ்வளோக்கு பார்த்து நீங்கள் வந்து உப்பு போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு போடுறேன், 1.5 போடுறேன் நான், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் இப்போ வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணிடணும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா நீங்கள் ஃபைன் பேஸ்ட் பண்ணணும். இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ நல்லா நைஸாக நான் அரைச்சிட்டேன் நான். இது வந்து நீங்கள் வந்துட்டு ஸ்டோரேஜும் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த மசாலா. நீங்கள் இது மீனுக்கு தான் இது போடணும்னு இல்லை, வேறு நீங்கள் முட்டை மசாலா பண்ணும் போது இது வந்து நீங்கள் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணலாம் நீங்கள். அப்புறமா வேறு எல்லா மசாலாக்கும் நீங்கள் போடலாம், நோ ப்ராப்ளம். நீங்கள் ப்ரான் வாங்கினாவும் இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் நீங்கள். இப்போ வந்து இந்த மசாலா வந்து இந்த ஃபிஷ்ஷுக்கு நல்லா ஃப்ரை நல்லா தடவிடலாம். தடவிட்டு இதை மினிமம் 2 ஹவர்ஸ் ஆனால் நம்ம விடணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இல்லைன்னா அது வந்து மேரினேஷன் ஆகாது, அதில் வந்து டேஸ்டெல்லாம் இருக்காது. அப்புறமா இது இல்லை நம்ம மீனுக்கு தான் இது பண்ணோம்னா நீங்கள் வந்து இது ஸ்டோரேஜும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து மீனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு, நான் ஃபுல்லு மேரினேஷன் வச்சுட்டேன். நான் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வெளியிலலாம் வைக்கோ இல்லைனாக்கா ஃப்ரிட்ஜில்லாம் வைக்கோ நீங்கள். நான் மேரினேஷன் பண்ணிவிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இருந்தேன் நான் மசாலாலாம் அப்ளை பண்ணிவிட்டு. பாருங்கள் இப்போது நான் ஒரு பேன் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சத்தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம ஃபிஷ் போடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஆவோலி ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது, எனக்கு அந்த சின்ன வெங்காயம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டுருப்போம் இல்லைங்களா. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது வந்து க்ரீன் சாலட் வச்சு நீங்கள் சாப்பிட்டாக்கா இது ஒரு ஃபிஷ் சாப்பிட்டாவே நீங்கள் போதும் நீங்கள். நீங்கள் எந்த மீல்ஸ் எல்லாம் நீங்கள் சாப்பிட்றதே தேவையில்லை. நான் இதுக்கு வந்துட்டு கேரட்டு பின்ன கேபேஜு பின்ன வந்து ஆனியன் வச்சுருக்கேன். இது கூடவே நீங்கள் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப நல்லா டேஸ்டியும் இருக்கும்.
So in the video, like panni, share panni, subscribe pannunga. Marakama bell icon press pannunga. Paarenga indha maari try pannunga indha masala pottu. Appo comment box la comment pannunga eppadi vanchu anittu. Okay friends, adutha video la nam sandhikkala. Bye.